இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கூவி அழைக்கிற தேவ சத்தத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த தேவ சத்தம் நம்ம எதை செய்யும்படி அழைக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 8:17 நாம் வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இந்த சத்தம் இன்றைக்கு அதிகாலையில் நம்மை அவரை தேடும்படி அழைக்கிறது. இந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். செவி கொடுக்க சேர்வதே நலம். மற்ற எதை காட்டிலும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு செவி கொடுக்கிறதே மிகப்பெரிய காரியம். அதுதான் உத்தமம், அதுதான் முக்கியம், அதுதான் அவசியமானது. தேவன் சொல்றத செவி கொடுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம இந்த வாரம் முழுசா பார்க்க போறோம். தேவனுக்கு செவி கொடுத்துட்டோன்னு சொன்னா நம்முடைய காரியங்களை தேவன் பார்த்துக்கொள்வார். அவர் சொல்றத செவி கொடுத்து நம்ம கேட்டுட்டோன்னு சொன்னா நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். இந்த நாளில இந்த வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நாம் இயேசுவை சிநேகிக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகிக்கிறார். அவர் தான் ஞானம், அவர் தான் சத்தம் இடுகிறார், அவர் தான் நம்மை கூப்பிடுகிறார். என்ன நேசிங்க, என்ன சிநேகிங்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில் அடிபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனுள்ள இரட்சகராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை வழிநடத்துகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதிலே அவருடைய விருப்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நேற்றைய தினத்திலே அவர் வெறுக்கிறத பார்த்தோம். அவர் எதை வெறுக்கிறார்? தீமையை வெறுக்கிறார். அந்த தீமையை வெறுக்கிறது தான் நாம் கர்த்தருக்கு பயப்படுவது, அல்லது கர்த்தரை நேசிப்பது, அல்லது கர்த்தரை கனப்படுத்துவது, கர்த்தரை ஆராதிப்பது என்று சொல்லி நாம் அறிந்தோம். இன்னைக்கு அவர் எதை நேசிக்கிறார் பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ நம்ம எப்ப எழும்பணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவ சத்தம் நம்மை அழைக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், ஒருவேளை நீங்க இரவில் நீண்ட நேரம் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். ஒருவேளை நம்ம நீண்ட நேரம் இரவில் வேலை பார்க்கறதுனால காலையிலே ஒருவேளை நாம் அதிகாலை நேரம் என்பது நமக்கு மிகவும் பிந்திய போகிற நேரமாக இருக்கலாம். ஆனால் எழுந்தவுடன் முதல் நேரத்தை எழும்பும் போதே குட் மார்னிங் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மால் எழும்ப முடிகிறதா? நம்முடைய உணர்வு, நம்முடைய கண்கள் திறந்த உடனே நம்முடைய நினைவு, நாம் விழித்து எழுந்த உடனே நம்முடைய நினைவு அவரை தேடுகிறதா? ஆண்டவரே உமக்கு உமக்கு இந்த காலை வந்தனம் அப்படின்னு சொல்லி நம்மால் அந்த நாளை ஆரம்பிக்க முடிகிறதா? ஆண்டவர் இதை விரும்புகிறாராம். என்னை நேசிக்கிறவங்கள நானும் நேசிக்கிறேன். அதிகாலையில் தேடுறவங்க என்னை கண்டடைவாங்க. இதை நான் விரும்புகிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, இந்த ஸ்நேகத்தை நான் விரும்புகிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய சத்தம் மூலமாக பேசுகிறார். அதிகாலையில் தேடுகிறது மிகப்பெரிய ஆண்டவரோடு கூட உறவாடுகிறது, ஆண்டவரோடு தங்கி இருக்கிறது மிகப்பெரிய சாக்கியமான அனுபவம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த மனுஷருடைய சத்தமும் இல்லாமல் அமைதியான அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதும், அவரை போற்றுவதும், அவரை புகழ்வதும், வேதத்தை திறந்து அவர் என்ன பேசுவாரோ என்று செவி கொடுத்து கேட்பதும், நம்முடைய தேவைகளை அதன் பின்பாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து பேசி சரி செய்து கொள்வதும், சொல்றதும், பரிமாறிக்கொள்றதும், மகிழ்கிறதும், இது ஒரு உன்னதமான அனுபவம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும், ஒரு வெற்றி பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் பல மணி நேரங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்து கிடக்கிற அனுபவங்கள் இருக்கும். அதுவும் முக்கியமாக எந்த தொந்தரவு, மனித தொந்தரவுகளோ, வேலையின் தொந்தரவுகளோ, ஃபோன் கால்ஸோ, காலிங் பெல்லோ டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரம் என்று சொன்னால் அது அதிகாலை நேரம். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் 3 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், அப்படி 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ ஊழியர்களை எனக்கு தெரியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை நேசிக்கிறவர்களாக, அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். தேவனை நேசிக்கிறவர்களாக தேவ சமூகத்துல அதிகாலையில காத்திருக்கும் போது, நான் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாளிலே அதிகாலை ஜெபத்துல ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டுடைய எழுந்து உடனே ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து அதிகாலை நேரத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் முதன் முறையாக என் ஜெபத்திலே, அதாவது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு சொப்பன மூலமாக பேசுகிறார். ஆனால் நாம தூக்கம் இல்லாமல் விழித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மோடு தரிசனம் மூலமாக பேசுகிறார். முதன் முதல்ல அதிகாலை நேரத்துல தான் தேவன் என்னோடு கூட தரிசனம் மூலமாக பேசுகிற பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன்.
அதுவும் இன்னைக்கு நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி தேவன் அந்த இன்னைக்கு எதை இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கறனோ இதத்தான் தேவன் அன்னைக்கு தரிசன மூலமாக என்னோடு கூட பேசினார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய கையிலே அழகாக விதை தானியம் இருந்த ஒரு கூடை இருந்தது. அவர் ஒரு தோட்டக்காரர் போல காணப்பட்டார். அந்த விதை தானியங்கள் இருந்த அந்த அந்த பெட்டி அந்த அந்த ஒரு ஓலையினால் செய்த அந்த பெட்டி ஓலை பெட்டி அவருடைய கையில் இருந்தது. அவர் அந்த விதைகளை விதைப்பதற்கு உரிய அந்த 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 காட்சியிலிருந்து நான் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. விதைகளை விதைக்க வேண்டும். விதை என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வசனம். வசனத்தை நாம் விதைக்க வேண்டும் என்பதை தேவன் அன்றைக்கு அந்த காட்சி மூலமாக தெளிவாக பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கு அதை நிறைவேறுகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதிகாலையில 4 மணி 5 மணி என்று சொல்லி எழுந்திருந்து அதாவது சிரத்தை எடுத்து ஆண்டுடைய சமூகத்துக்கு வரணும். தேவனுடைய சமூகத்துல வந்து அவ்வளோ எப்படி சொல்றது, தேவனுடைய சமூகத்துல வந்து காத்து இருக்கிறது, தேவனுடைய பாதத்துல இருக்கிறது எவ்வளோ மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது. அந்த நன்மைக்காக நாம் ஒன்றை பிரயாசப்பட வேண்டும், ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த அதிகாலையில ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறது எல்லாருக்கும் ஒருவேளை முடியாத காரியமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வருங்காலத்தின் வருகிற ஆண்டின் ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக உங்களோடு கூட இந்த தேவ சத்தம் உங்களை கூவி அழைத்து உங்களை கூப்பிட்டு சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் நன்மையை கண்டடைவார்கள். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்பது 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. அதற்காக நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நன்மைக்காக தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற இந்த நன்மைக்காக, தேவன் நம்மோடு கூட பேசுகிற இந்த நன்மைக்காக, தேவன் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிற இந்த நன்மைக்காக நான் நினைக்கல அந்த உலகத்துல எதோ நமக்கு கிடைக்கிறதா நன்மைன்னு இல்ல. மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய நன்மை எது அப்படின்னா தேவனோடு ஐக்கியம் கொள்வது, தேவனோடு பேசுவது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பது. இந்த அனுபவம் இதுதான் மிகப்பெரிய நன்மை. இதுதான் தேவன் ஆதியில முதல்ல ஆதாம ஏவலை உருவாக்கி அவர்களோடு அவர் பேசினார், அவர்களோடு அவர் மகிழ்ந்திருந்தார், உறவாடினார். இதுதான் மிகப்பெரிய நன்மை. இந்த நன்மையை நாம் பெற்று அனுபவிக்கும்படி அதிகாலையில நாம் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்போமா? அந்த வருங்காலத்துக்குரிய தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்வோமா? வருங்காலத்திற்குரிய ஞானத்தின் வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வோமா? வருங்காலத்திற்குரிய முன் அடையாளங்களை, வருங்காலத்துல என்ன நடக்க சம்பவிக்க போகிறது என்பதற்குரிய முன் அடையாளங்களை, உறுதிப்பாடுகளை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோமா? புதிய ஆண்டிலாவது, நீங்க வருகிற நாட்களிலாவது இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்குள்ளே பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் இந்த நாளிலே உங்களை கூவி அழைக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பொழுது விழிப்போம் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர். விழித்தவுடன் நம்முடைய சமூகத்திற்கு ஓடி வர வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சிநேகத்தை நீர் விரும்புகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் இந்த சிநேகத்தின் எல்லைக்குள்ள இல்லாம இருப்பாங்களோ அவங்களெல்லாம் நீங்க அதுக்குள்ள கூட்டி சேர்க்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை இந்த அனுபவத்துல இருக்கிறவங்க இன்னும் மேன்மேலும் ஆண்டவரே இதுல வளர்ந்து பெருகுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.